ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மாவோட நியூ அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். வேரியபிள் கான்செப்ட் வந்து பார்க்க போறோம், ஓகேங்களா? இதுல வந்து சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைக் மட்டும், ஒரு லைக்கோட கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நம்ம பண்ணலாம். ப்ரோட்டோடைப்ல வந்துட்டு நம்ம இப்ப நார்மல் ப்ரீவியஸா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது அது கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் அந்த ஃபில் கலர் வந்து வர மாதிரி நம்ம பண்ணுவோமா? இந்த இதுல நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவு டைம்ஸ் கிளிக் பண்ணாலும் அந்த லைக்கோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. சிம்பிளா ஈஸியா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லிட்டில் பிட் நான் தியரி மட்டும் சொல்லிக்கிறேன். இதுல தியரி பார்ட் வந்து ரொம்ப டெப்த்தெல்லாம் கொண்டு போக மாட்டேன். இதுல வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, வேரியபிள்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் வந்து சிலருக்கு வந்து டிசைனர்ஸா வேற ஃபீல்ட்ல இருந்து வந்திருப்பீங்க, வேற குரூப் அந்த மாதிரி இருந்து வந்திருப்பீங்களா? ஸோ வந்துட்டு அவங்களுக்காக நான் வேரியபிள் என்னன்னு சொல்கிறேன். இப்போ சிஎஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு வேரியபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூவாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்கான ஒரு பிளேஸாக என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இதே ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 10, 5 அந்த மாதிரி நம்ம வந்து அசைன் பண்ணி போல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். சேம் அதே தான் இங்கேயும். இதில் வந்து 4 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கலர், அப்புறம் வந்து நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், இந்த 4 டைப்ஸில் நம்ம வந்து வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி, ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் கிளிக் பண்ணும்போது இதோட லைக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ கவுண்ட் வரைக்கும் வேணாலும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டிசைன் வந்து நான் பண்ணி காமிக்க போகிறதில்ல. டிசைன் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி நான் எக்ஸ்பிளைன் அந்த கான்செப்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஆல்ரெடி பண்ணியிருந்த இந்த டிசைனோட இந்த காம்போனண்ட்டை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நியூவான ஐகான்லாம் எடுத்து அதை மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிடறேன். ஐகானிஃபை அப்படின்ற ஒரு பிளகின் இருக்கு. ஸோ வந்துட்டு நான் அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஹார்ட் ஐக்கான் வந்து நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? எடுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரீசைஸ் பண்ணிட்டேன். தென் வந்து கலர் வந்து நான் கிரே கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிஃபோர் ப்ரீவியஸாக இந்த கலரில் இருக்கணும், இந்த கலர் வச்சுக்கலாம். தென் வந்து ஃபில் கலரில் வந்து ரெட் கலரில் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கவுண்ட் வந்து வேணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல் ஜூமில் இருக்கனால டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து அதோட சைஸ் வந்து 12 தான் நான் வைக்கிறேன், ஓகேங்களா? வீடியோவில் கிளியராக இருக்கிறதுக்காக கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு சாரி, இதுக்கும் 0 தான் வேணும். தென் இந்த ரெண்டோ டெக்ஸ்டோட கலரை வந்து நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட கவுண்டோட கலர் அந்த கலர் ஓகே, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹார்ட்டையும் இந்த டெக்ஸ்டையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். தென் இது ரெண்டுமே நம்ம குரூப் பண்ணிக்க போகிறோம். இதோட ஸ்பேசிங் அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெர்டிக்கல் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம ஸ்பேசிங்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
தென் இது ரெண்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த காம்போனண்ட் ஆப்ஷன் இருக்கும் மேலே, அந்த காம்போனண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் காம்போனண்ட் செட் அப்படின்ட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காம்போனண்ட்டோட நேம் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லைக் கவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் எங்கே போய் நம்ம செலக்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேன்வாஸில் வந்து எந்த ஃப்ரேமோ எந்த காம்போனண்ட்டோ எதுவுமே செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன் பேனலில் லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இது வந்து ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கலெக்ஷனுக்குள்ளேயும் நம்ம எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வேறு கலெக்ஷன் போகிறது அப்படினாலும் க்ரியேட் நியூ கலெக்ஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ரீநேம் பண்ணுறதா இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இல்லை கலெக்ஷனே வேண்டாம் அப்படின்னா இதை டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் இதுக்குள்ளேயே நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு நியூ வேரியபிள் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஷன் இங்கே இருக்க பாருங்கள், க்ரியேட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்மளுக்கு என்ன வேரியபிள் வேணும் அப்படின்னா, நம்ம நம்பர்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லைக் கவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ தான் இருக்குது. ஓகேங்களா, டிஃபால்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக எனக்கு வந்து ஒன் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு அந்த பேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு வேரியபிள் ஐக்கான் இருக்கும். இந்த அப்ளை வேரியபிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, லைக் லைக் இது ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக பண்ண டிசைன் க்ரியேட் பண்ண வேரியபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் கவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் டூ அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டூ வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, நீங்கள் என்ன வேரியபிள் செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்டிங் வச்சுக்கோங்களேன், இது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. ப்ரோட்டோடைப்புக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா வேரியபிள் தான். நம்ம இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் இல்லை, கிளிக் பண்ணும்போது நடக்கணும். ஸோ வந்துட்டு கிளிக் ஆப்ஷனில் செட் வேரியபிள், இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட் வேரியபிள் இருக்கும். அப்போ நம்ம செட் வேரியபிள்குள்ளே போகிறோம். நம்மளுக்கு என்ன வேரியபிள் லைக் கவுண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணோமோ ஸோ அதை நம்ம கொடுத்துட்றோம். ப்ளஸ் நம்ம கண்டிஷன் வந்து ரைட் பண்ணோம். இப்போ சேம் அதே மாதிரி என்ன வேரியபிளை வச்சு கண்டிஷன் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்றத ரைட் பண்ணோம். ஸோ வந்துட்டு லைக் கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு என்ன ஆகணும், இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் ஒன் ஆகணும். அந்த டெக்ஸ்ட் தானே வேல்யூ மாறணும். ஸோ வந்துட்டு அது இன்க்ரிமெண்ட் ஆயிரும், ப்ளஸ் ஒன் ஆயிரும். அப்புறம் என்டர் கிளிக் பண்ணிடுங்க. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அசெட்ஸ்குள்ளே போகிறேன். லைக் கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, நான் அதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். நான் ப்ரிவியூ மோட் போகும்போது அதுக்காக நான் வந்து ஒரு ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணி உள்ளே வச்சிடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து ஜீரோ தான் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஒன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தென் அகெயின் கிளிக் பண்ணுறேன், இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்போனன்ட் பாருங்கள், ஒன்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன், இதுலேருந்து இதுக்கு ப்ரோட்டோடைப் லிங்க் வந்து நான் கொடுத்தேன்னா, இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகணும். இதுலேருந்து இதுக்கப்புறம் நான் எந்த வேரியபிளும் செட் பண்ணேன், நான் என்ன கான்செப்ட் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுற பாருங்க, புரியலன்னா திருப்பி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எம்டி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் ஸ்டேட். இதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். இதுலேருந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது அந்த ஹார்ட் வந்து ரெட் கலராக மாறணும், ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அந்த வேல்யூ. ஒன்ஸ் நான் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து மாறிடுச்சு. இது என்ன மாறிடுச்சு, இந்த காம்போனன்ட்குள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த வேரியண்ட்லேருந்து நான் என்ன பண்ணணும், அடுத்து நான் என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணால் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இன்ட்ராக்ஷனை வந்து கொடுங்க. நம்ம கிளிக் பண்ணும்போது தான் நடக்கணும், அடுத்து திருப்பி நம்ம கிளிக் பண்ண இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும்ல. ஸோ வந்துட்டு இதுலேருந்து கிளிக் கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் போனீங்க, இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட் வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதுக்குள்ளே திருப்பியும் போய் லைக் கவுண்ட், சேம் நம்ம அங்கே ரிப்பீட்டடாக பண்ணது இங்கே பண்ண போகிறோம். திருப்பியும் லைக் கவுண்ட் அப்படின்ற வேரியபிளை செலக்ட் பண்ணுறோம், ப்ளஸ் ஒன். நம்ம கிளிக் பண்ண இது
இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? பிகாஸ் இதே ஸ்டேட்ல தானே இருக்க போகுது, இது திருப்பியும் நான் கிளிக் பண்ணால் டூவாக மாறும், திருப்பி என்ன பண்ணுவோம், இதே ஸ்டேட்ல தான் இருக்கு. அப்போ திருப்பி பிளஸ் கிளிக் பண்ணும்போது என்னாகும், அடிஷன் ஆகி திருப்பியும் த்ரீயா மாறும். இந்த மாதிரி அகைன் 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 என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைக் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஒன்ல தான் இருக்கு, ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்றேன், டூவா சேஞ்ச் ஆயிடுச்சு, த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே ஸ்டேட்ல இருக்கனால ரிப்பீட்டடா நம்ம கிளிக் பண்ண இன்க்ரிமெண்ட் ஆகுது. பிஃபோர் எப்படி இருந்துச்சு, டிஃபால்ட் ஸ்டேட்ல இருந்து அகைன் நெக்ஸ்ட் ஸ்டேட் போயிருச்சு. அதனால தான் என்ன ஆகல அப்படின்னா இன்க்ரிமெண்ட் வந்து ஆகல, ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே அப்படி புரியல அப்படின்னா ஒன்ஸுக்கு ட்வைஸ் வந்து நீங்க வீடியோவை ரிப்பீட்டடா போட்டு பார்த்து உங்களுக்கு திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்ட் ஆகும். பிகாஸ் நான் வந்து ட்வைஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே, கொஞ்சம் டெப்த்தா புரியணும் அப்படின்றதுக்காக. சிலருக்கு வந்து வேரியபிள்ஸ் வந்து தெரியாம இருக்கலாம், அதனால கொஞ்சம் நான் டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்லயே சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா ஒரு நியூ வீடியோ கிரியேட் பண்றேன், மேபி அனதர் கான்செப்ட் வச்சு நான் கிரியேட் பண்றேன். ஒன் பை ஒன்னா நம்ம ஒரு ஒரு கான்செப்ட்ஸா பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய கான்செப்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கவுண்ட் அந்த கார்ட் கார்ட் லிஸ்ட் இருக்கும்ல, அதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம், ஓகேங்களா? அதே மாதிரி கீபோர்ட் டைப் பண்ணுறது, ஏபிசிடி வச்சு டைப் பண்ண இன்புட் ஃபீல்டில் வரது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.